தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவனுடைய முன்னோடியாக கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வாறு பணிந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனுடைய முதல் அடையாளமாகவும் மாதிரியாகவும் புனித திருமுழுக்கு யோவான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தனக்காக வாழாமல் தனக்கு பின் வரப்போகிற மெசியாவை சமூகத்திற்கு உலகுக்கு அறிமுகப்படுத்தி வாழ்வதற்காகவே வந்தவர் நம் திருமுழுக்கு யோவான். அதற்குரிய தகுதியை வளர்த்து கொள்வதற்காக எந்தவித ஆடம்பரமோ எந்தவிதமான தற்புகழ்ச்சியோ இன்றி தனக்காக வாழாது கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து அதற்காகவே தன் உயிரை கொடுத்தவர், பெண்களுள் பிறந்தவர்களிலேயே மிகச் சிறந்தவராக திருமுழுக்கு யோவான் வாழ்ந்தார். அன்பிக்கினவர்களே, அவரை போல நாமும் கிறிஸ்துவுக்காக வாழ இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையா எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் பானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமீத்தனம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றிருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் உம் மக்களாக எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 49 அதிகாரம் இறைவசனங்கள், 1-6 முடிய உள்ள இறைவசனங்கள். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயரை சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாழ் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றுகிறேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது.
என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வை நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். மறுபடியும் கூறுகின்றேன், வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி, வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி, வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். பல்லவி, வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம், திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், 13:22-26 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இருந்த இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 1:57-66 முடிய மற்றும் 80 வசனங்கள். எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில்
அவருக்கு அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அந்த தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று உண்மையாகவே திருச்சபை ஒரு மாபெரும் பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிற்கு முன்னதாக மிக முக்கியமான பிறப்பாக அன்னை மரியாளுடைய பிறப்பும் ஸ்நானக அருளப்பருடைய பிறப்பும் மிக மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. இந்த இருவருமே கிறிஸ்துவுக்காகவே தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள். அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமலே, பாதிப்பு இல்லாமலே அவர் கடவுள் அவரை பிறக்க வைக்கின்றார். அமல உற்பவி என்கிற பெயரை திருச்சபை அவருக்கு வழங்கியது. பாவம் பாவ மாசு மறுவில்லாது பிறந்த பரிசுத்தமான ஒரு கன்னி பெண், இறைமகனை பெற்றெடுப்பதற்காக தயாரிக்கப்பட்டவர். அது போலவே ஸ்நானக அருளப்பருடைய பிறப்பும் கூட அதிசயமானது. வயதான காலத்தில் எலிசபெத்துக்கு குழந்தையாக அவர் வருகிறார். கடவுளுடைய விருப்பத்திற்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் மறுப்பின்றி அந்த பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்காகவே அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுளார் தேர்ந்து கொள்ளப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுளுக்கே முழுமை சொத்தாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாள் கபிரியல் தூதருடைய வாழ்த்துரை கேட்டவுடனே, இறை திட்டத்தை அறிந்தவுடனே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பொறுமையாக கபிரியல் தூதர் அன்னை மரியாளுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீக்குகிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிற வரைக்கும், கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கபிரியல் தூதர் தன் கடமையை முழுமையாக நிறைவேற்றும் வரை பொறுமையாக தன் கடமையை நிறைவேற்றுகிறார். அன்னிமரியாள் ஸ்நானகருளப்புடைய பிறப்பு 6 மாதம் ஆன பிறகு, கருவிலே 6 மாதம் ஆன பிறகு இந்த செய்தி அன்னைக்கு வருகிறது. அன்னைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே 6 மாதம் கழித்த பிறகு அன்னைக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. கடைசியாக கபிரியல் தூதர், உங்களுடைய உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார், மலடி எனப்படும், அவருக்கு இது 6வது மாதம். இன்னும் கொஞ்ச நாள் தான், 3 மாசம் 4 மாசம் மேக்ஸிமம் பாதி கணம் தாண்டியாச்சு, 6 மாசம் ஆச்சு. அப்படியா என்று அன்னை அவரை தேடி போகிறார். அவர் பார்த்த உடனே ஆமாம் என்று உறுதியா நம்புகிறார். சொல்லப்பட்டது மாதிரி அப்படியே நடக்கிறது. இயேசு பிறந்த உடனே இடையர்களை வந்து நமக்கு சொன்ன மாதிரியே நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அது போலவே எல்லாம் திட்டமிட்டு கடவுள் வாக்களித்ததுபடி எல்லாம் நிறைவேறுகிறது. அன்னை மரியாதை விட இன்று புனித ஸ்நானக அருளப்பரை பற்றி என்ன நாம் நினைக்கிறோம்னா, பெண்களில் இவரை போல உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை என்று வேதம் கூறுகிறார். ஆபிரகாம் மோசே இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா
இதற்காக அவர்கள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து இந்த காரியத்துக்கு தயாரிப்படுத்துகிறார்கள் மக்களை. ஆனால் ஸ்நானகப்பர் இம்மீடியட்டா இயேசுவின் வருகைக்கு முன்னால வந்து அறிவிக்கின்றார். இரண்டாம் வாசகத்திலே திருத்துதல் பணிகளில் பவுல் கூறுகிறார், யோவான் தன் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், கடைசி முடிக்கிற நேரத்தில் தன் உண்மையான பணி என்ன, யாருக்காக தான் பணி செய்கிறோம் என்பதை சொல்லுகிறார். நான் யார் என்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். எல்லாரும் யோவான் பின்னால் ஓடுறாங்க, இவர் தான் மெசியாவாக இருப்பார். ஏன்னால் அவ்வளவு அதிகாரத்தோடு போதிக்கிறார், கோபமா எல்லாத்தையும் திட்டுறாரு. பாவிகள் மனம் திரும்புங்க நினைக்கிறார், நீரினால் ஞானஸ்தான பெருங்கள் கண்டுபிடித்திட்டார். அவ்வளவு கண்டிப்போடு இருக்கிறார். ஆக இவர் தான் உண்மையாகவே மெசியாவாக இருப்பார்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறார். நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார். அன்புக்கு நீ வந்து என்ன எளிமை பாருங்க. இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேர் விடுதலை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை நாயகன் வருவா மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புனித திருமுழுக்கு யோவானை பார்த்தபடி அவ்வளவு அகமகிழ்ந்து, நீதான் மெசியா, இவர்தான் மெசியா என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, நான் யாருன்னு நீங்க மெசியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது நான் இல்லப்பா, எனக்கு பின்னாடி ஒரு வர அவருடைய செருப்பை தொடர்றது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவர் உயர்த்து பேசுகிறார். இதோ செம்மறி, அவர் பின்னால் போங்க அப்படின்னு தம்முடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்றார். தனக்கு பின்னால் வந்தவங்க அத்தனை அவரை பாருங்க, என்ன ஒரு எளிமை. நீங்க பாருங்க, திருச்சபையில பாத்தீங்கன்னா எல்லா சபையிலும் தான் என்கிற உணர்வு அதிகம். கத்தோலிக் திருச்சி வந்து பிரிஞ்சு போன இந்த பிரிவினை சகோதரர்களை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் 25,000 மேல லட்சக்கணக்கான சபைகள் தனித்தனியா குட்டி குட்டியா பிரிஞ்சு போனது? காரணம் என்னன்னா, தனி மனித ஆளுமை, தற்பெருமை, அதனுடைய அடையாளம் தான். ரெண்டு பேர் சேர்ந்து சபை ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் நல்ல நல்ல பிரசங்கம் பண்றாரு, நல்ல மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேரும் புகழ் வச்சுன்னா இவருக்கு போறாங்க, உடனே அங்க இருக்க ஒரு 10 பேர் கூட்டி தனியாக ஒரு சபை ஆரம்பிச்சிருவார். நீங்க பாருங்க, கத்தோலிக்கு திருச்ச உடனே ஒண்ணுதான், இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு போய் சிதறுண்டு போயிடுச்சு. நல்ல பாட தெரிஞ்சா, ஒரு நல்ல கீபோர்ட் பிளேயர் இருந்தா, 4 பேர் உதவி செய்ய தசவம் பார்க்க கொடுக்கக்கூடியவங்களா இருந்தா, அவங்கள வச்சுட்டு ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு, ஒரு பயங்கரமான போஸ்ட், இவர் வர்றாரு, அந்த பாஸ்டர் வர்றாரு, இந்த சபையில இருந்து வர்றாரு, போஸ்ட் வர்றாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு தனி மனிதர்களை உயர்வாக பிடிக்கிறாங்க. பைபிளும் இயேசு வச்சுட்டு தான் அன்னைக்கு பயங்கரமா போகிறாங்க. நீங்க பாருங்க, கரோனா நோய் வந்ததுனால இந்த சபைகள் எல்லாம் இன்னைக்கு கூட முடியல. கத்தோலிக் திருச்சபையில் சரி, எங்கேயுமே கூட முடியல. வருமானம் போச்சு, தசமபாகம் இல்லை. நீங்க சமீபத்துல ஒரு பிரதர் சொல்லிக்கிறாரு, தசமமாக கட்டாயம் ஒருத்தர் கொடுக்கலன்னா அவன் திருடன் இருக்கிறார். காசு இல்லையே, யாரும் காசு கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே, வருமானம் போச்சு, அக்கௌண்ட்ல பணம் வர மாட்டேங்குது, எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க இருந்து காசு கொடுப்பாங்க? தசமபாகம் கொடுக்கலன்னா அவன் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். காரணம், உன் வேலைக்கு போறியோ இல்லையோ தசமபாகம் கொடுத்துரு, தசம்பா கொடுக்கல, நீ திருடன் அப்படின்னு பயங்கரமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. காசு வர மாட்டேங்குதுடா, கொடுங்கடா, திருட்டு பசங்களா, தசம்பா கொடுக்கணும்ல, கொடுங்கடா. இந்த வார்த்தை பயன்படுத்தலாமா? தசம்பா கொடுக்காத திருடன் சொல்லலாமா? சகோதரரே, காசுதான் முக்கியமா. காசு இல்லாம நச்சை பணம் பண்ண முடியாத சொல்லுங்க. தனி மனிதர்கள் தான் பேரும் புகழா இருக்குன்னு பாக்குறாங்க. ஒரு மீட்டிங் போனா எத்தனை போஸ்டர், எத்தனை ஹைலைட், அவரை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஜ், ஆளுக்கு தகுந்த மாதிரி இடம். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசுறாரு, நாலு அந்த சின்ன ஒரு 20 பேர் 50 பேர் வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் நான் பிரசங்க பண்ணக்கூடிய ஆள் நான் இல்லைன்றாரு. நான் வேற லெவலு, லட்சக்கணக்கான மத்தியில பணி செய்யறதுக்கு தான் கடவுள் என்னை அழைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்புக்கெல்லாம் அது 20 பேரு 50 பேரை வச்சுக்கிட்டுலாம் நான் நச்செய்தி கொடுக்கறதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறாரு. அவரு தசமபாகம் 20% கொடுக்கணும்ங்கிறாரு. அவர் தசமபாகம்ல கடவுள் உண்மையானதுன்னா 20% கொடுக்கணும் அப்படிங்கிறார்.
தங்களை தான் பெருமையா பேசிக்கிறாங்க. இது ஒரு எளிமை இல்லாம போச்சு. இயேசுக்கு ஓரமாக இருக்கு, தங்களை தான் மையப்படுத்துறாங்க. நம்ம திருச்சபையில் நம்முடைய கிறிஸ்தவம் எங்க போயிட்டு இருக்கு? கத்தோலிக் திருச்சபையில் பாருங்க, நிறைய ஜபக்கூட்டம் நடத்துவாங்க, அறுவடைக்கு நடத்துவாங்க. நீங்க அப்படி நடத்தினவங்க நிறைய பேர் சபை ஆரம்பிச்சிட்டாங்க. பங்குசாமியார் கீழ்படிய மாட்டாங்க, சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க. இன்னமும் கொஞ்சம் கூட்டம் நிறைய வச்சுன்னா இவங்க பெரிய ஆள் நினைச்சு, பங்குசாமியாரோட தான் பெரிய ஆளு, நான் தான் பிரசங்க, எனக்கு தான் கூட்டம் வருதுன்னு சபை ஆரம்பிச்சு. ஆணவம் எங்க இருக்கிறதோ அங்கதான் பிளவுகள் உண்டா. இங்கே ஸ்தான கரலப்பர் நான் இல்லப்பா, அவர் தான் அங்க போங்க. இன்னைக்கு கிறிஸ்துவம் இல்லை ஸ்நான கரலப்பர் பார்த்து நம்ம வெக்கப்படணும். நாம கிறிஸ்துவுக்காக வாழுகிறது எப்படி என்பதை இப்பொழுது ஸ்நான கரலப்பர் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிக்கினவர்களை, இயேசுதான் நம்மளே வெளிப்பட வேண்டும். அவர் தான் மெசியா என்று சொன்னார். அது போல நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை சொல் செயல் அனைத்தும் இயேசுவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். இயேசுவை எல்லோரையும் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தகைய உணர்வை நாம் வளர்த்துக்கொள்ளும். நம்மிடம் இருக்கிற அந்த பூசல்கள், சண்டை சச்சரவு, நான் யோக்கியன் நீ அயோக்கியன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ முயற்சிடும். நம்முடைய சொல் செயலம் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய கனிகளை கொண்டே நீங்கள் தான் என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து மக்கள் அறிந்து கொள்வார்கள் சொல்லிக்கிறார். அது மாதிரி நம்ம வாழும் எல்லாரும் கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் வாழ வேண்டும். இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை. நம்மை மையப்படுத்தக்கூடாது. 1 Corinthians 1:31 பெருமை பாராட்ட விரும்புகிறவன் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்நான கரலப்பர் போல எளிய மனிதராக நம் வாழ, தனி மனித ஆளுமைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவை முழுமையாக சுதிந்தெடுத்துக்கொண்டு அவரை முழுமையாக பெற்றுக்கொண்டு அவரை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய முற்படுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமகன் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அழகாக வழிநடத்தி சென்றேன். அன்னை மரியாளை எங்களுக்காக கொடுத்தி, ஸ்நான கரலப்பரை கொடுத்து, எல்லாமே கிறிஸ்துவை நோக்கியே அனைத்தும் நகர உயர்வு செய்தீர். பழைய ஏற்பாட்டு அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் மையம் கொண்டு அவரை மையப்படுத்தி அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது போல இந்த பரிசுத்தாவின் காலம், பரிசுத்தாவியே எங்களை அந்த கிறிஸ்து வழியாக தந்தையிடம் அனுப்புவது போல நாங்களும் கிறிஸ்துவை மையப்படுத்தி எங்கள் சொல்லும் செயலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக மாற அமைய அருள்தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாய் ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
ஆண்டவரே அனைத்துலே நிவா நீர் வாழ்த்த பெறுவீராகியே நிலமுது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயனுமான இந்த அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவணமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலே நிறைவா நீர் வாழ்த்த பெறுகிறார். ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தமின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்து கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றறிவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றில் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு அந்த உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் முறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கு பரவியிருக்கும் துறவையின் நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு ஆசிரப்பா ஜீவியுங்கள். எல்லா துருநிலையினராகிய அனைவரோடும் துறவை அன்பின் நிறைவேற செய்துள்ளோம்.
மேல உயிர்த்தெழுதலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கூர்ந்தோம். கண்களை மூடி இருந்த அனைவருக்கு ஆட்சேபம். முக்கியமாக யாரும் நினைவாத ஆன்மாக்கள் உத்திரிக்கின்ற நிலை ஆன்மாக்களுக்காக கொண்டாடுவோம். இருந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவுகூர்ந்தோம். துன்ப கோழியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு, பிடித்த திருப்புதர்கள், ஈவுலையில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலிங்க பிடி சலைத்து மாதா, இன்னும் நாங்கள் நினைவு கூறும் பிடித்த திருமுழுக்கியவா, மற்ற பிடித்த அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா பொழுந்தது வருமருள மை மந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீன்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போத்தப்பருக, முது ஆட்சி வருக, முது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் அன்றாடுவோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தது. எங்கள் பாவங்களை பராமல் முத்துறவையின் நம்பிக்கை கண்ணோக்கியும் திருகுலத்தை கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்கிறார்கள். என்னது வாழ்நாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்கு நபர். இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மந்தாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த
அத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட சிறவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து எங்களை சித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகத்துவம் ஆவியார் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. புனித திருமுழுக்கு யோவானை, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே